ஒருத்தர் ஒரு ஊர்ல ரொம்ப ஏழையாக ஒரு குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு மூணு குழந்தை, ஆண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை. அந்த ஏழை அலையில போய் விறகு வெட்டிக்கிட்டு வந்தாதான் சாப்பிட முடியுமா அவங்க வீட்டுல. அந்த விறகு வெட்டி செங்கல் கால்வாசல போய் வித்து காசை வாங்கிட்டு வந்தாதான் வீட்டுல புல போடுமா. இந்த ஏழை தன் மகனை நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு முடிவு பண்றாரு. இந்த ஏழை மகன்கிட்ட சொல்றாரு, மகனே நீ நல்லா படிக்கணுமாப்பா, நான் படிக்காதனாலதான் காடு மேடெல்லாம் போய் விறகு வெட்டி கஷ்டப்பட்டு விறகு வெட்டிக்கிருக்கேன், நீயும் படிக்காம என்ன மாதிரி ஆயிராப்பா மகனே அப்படின்றாரு. மகனே நீ பள்ளிக்கூடம் போகும்போது டெய்லி அப்பா 10 ரூபா தரேன், அந்த 10 ரூபாய்க்கு தீனி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பொட்டாட்ட நல்லா படிக்கணுமாப்பா அப்படின்றாரு அப்பா. அதுக்கு மகன் சரிங்கப்பான்னு சொல்றான். இவரும் டெய்லி 10 ரூபா தராரு. இந்த ஏழையோட மகன் என்ன பண்ணிட்டேன், அந்த 10 ரூபாய்க்கு தீனி வாங்கி சாப்பிடாம ஒரு உண்டியில் வாங்கிட்டு வந்து டெய்லி 10 ரூபாய் அந்த உண்டியில போட்டு இருந்திருக்கான். அப்படி அப்பா டெய்லி 10 ரூபா கொடுக்கறத வாங்கி டெய்லி உண்டியில போட்டுக்கே இருந்திருக்கான். ஒரு நாள் பார்த்தா உண்டியிலே நிறைஞ்சு பொங்கி போச்சு. இந்த உண்டியில உடச்சு பார்த்திருக்கேன், வெறும் 10 ரூபாயா குமிஞ்சு போச்சு. இந்த பையன் யோசனை பண்றான், என்னடா அப்பா 10 ரூபா கொடுத்ததுக்கு உண்டியில போட்டதுக்கு இத்தனை பணம் குமிஞ்சிருக்கு, நம்ம வேலைக்கு போய் அந்த காசை வாங்கி உண்டியில போட்டா இத்தனை காசு குமியும் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பையன் பள்ளிக்கூடம் போய் வந்து எங்கேயால் நைட்டு வேலைக்கு போகலாம்னு முடிவில் இருக்கேன். அதே மாதிரி ஒரு நைட்டு டிப்பன் கடை முதலாளிட்டு போய் வேலை கேட்கிறேன், அவங்க டிப்பன் கடைக்கு ஆள் தேவையான்னு கேட்கிறான். அதுக்கு அந்த முதலாளி, ஆமா தம்பி ஆள் தேவைன்றாரு. டிப்பன் கடை முதலாளி, என் தம்பி பார்த்தா சின்ன பையனா இருக்க, ஹோட்டல் கடை வேலை செய்வியான்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த பையன், அதெல்லாம் நல்லா செய்வியான்றேன், சரி தம்பி வேலைக்கு வர்றது உறுதியாகி போச்சு, வேலைக்கு வர டயத்தை கேட்டுக்கப்பா அப்படின்றாரு. சாயங்காலம் 6 மணிக்கு வேலைக்கு வந்துடணுமாப்பா, அந்தா 11 மணி வரைக்கும் வேலை செய்யணுமாப்பா அப்படின்றாரு டிப்பன் கடை முதலாளி. இந்த பையன் கேட்கிறான், ஐயா சம்பளம் எவ்வளவு தருவீங்கன்னு கேட்கிறான். தம்பி 2 வேளை சாப்பாடு 250 ரூபா சம்பளம் அப்படின்றாரு ஹோட்டல் கடை முதலாளி. தம்பி நீ சாப்பிட்டு கைய கழுவுனோடனே சம்பளம் உன் கைக்கு வந்துடும் அப்படின்றாரு ஹோட்டல் முதலாளி. இப்படி இந்த பையன் டெய்லி பள்ளிக்கூடம் போயிட்டு நைட்டு வேலைக்கு போயிட்டே இருந்திருக்கான். அந்த சம்பளத்தை வாங்கி பெரிய உண்டியில் வாங்கி போட்டிருந்திருக்கான். சீல பார்த்தா அந்த உண்டியில் நிறைஞ்சு பொங்கி போச்சு. அந்த உண்டியில உடச்சு பார்த்துருக்கேன், பயங்கரமான பணமா இருந்திருக்கு. இந்த பணத்தை எடுத்து அப்பா அம்மாவுக்கு தெரியாம வீட்டுக்குள்ளே மறைச்சு வச்சிருந்திருக்கான். அதே மாரி இந்த பையன் பள்ளிக்கூடம் போய்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு உண்டியில பணம் போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். கடைசியில பார்த்தா பெரிய பையன் ஆயிட்டான், காலேஜ் போற வயசு ஆயிட்டான். தா அப்பா அம்மாவுக்கு விறகு வெட்ட முடியாம ஆயி போச்சு. அதுக்கு அப்பா சொல்றாரு, மகனே எங்களுக்கு வயசாகி போச்சு, வேலைக்கு போக முடியல, இனிமேல் நீ தான் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு மகன்கிட்ட. அதுக்கு மகன் சொல்றேன், சரியாப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்பா சொல்றாரு, மகனே நீ குடும்பத்தை பார்த்தா நீ படிக்க முடியாதாடா மகனே அப்படின்றாரு. அதுக்கு மகன் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் படிச்சுக்கிட்டே குடும்பத்தை பார்த்து பெறுவேன் அப்படின்றேன். அதுக்கு அப்பா சொல்றாரு, இல்லடா மகனே 2 தங்கச்சி வேற கட்டி கொடுக்காம இருக்கு, அப்படி இருக்கும்போது நீ எப்படியா படிச்சுக்கிட்டே குடும்பத்தை பாப்பா அப்படின்றாரு அப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தங்கச்சிகளுக்கு மாப்பிள்ளை பாரு, உடனே கட்டி கொடுத்துடலாம் அப்படின்றேன். அதுக்கு அப்பா சொல்றாரு, என்னடா மகனே இப்படி அசாட்டா சொல்ற, பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லடா, அதுக்கு பணம் வேணும்டான்றாரு. அதுக்கு மகன் சொல்றேன், அப்பா பணத்தை பத்தி கவலைப்படாத, முதல் மாப்பிள்ளை பாருப்பா அப்படின்றேன். இந்த அப்பா, நம்ம மகன் எங்கிட்ட தாட்டி மாட்டேன் பேசுறியான், எங்கிட்ட பெரட்டினாலும் பெரட்டவே இருக்கு. சரிண்டு இந்த அப்பா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு, இவனு சொன்னத மாதிரி கேட்ட நகையை போட்டு கட்டி கொடுத்துட்டேன். அந்த அப்பா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அப்பா சொல்றாரு, மகன்கிட்ட மகனை 3 பிள்ளையை பெத்து அதுக்கு நல்லதும் இல்லாம பொல்லதும் இல்லாம நடுக்காட்டுல விட்டுட்டு கண்ணை மூட போறேன்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்தேன், நீ எங்கிட்டே குறுக்க வந்த தெய்வம் மாதிரி எனக்கு பிள்ளையா பிறந்து நம்ம குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டிட்டே அப்பா அப்படின்றாரு அம்மகா அப்பா. அதுக்கு அப்பா சொல்றாரு, போதுமடா மகனே, இன்னி நாளைக்கு கண்ண மூடு நாள் நிம்மதியா போய் சேருவேன் அப்படின்றாரு. அதுக்கு மகன் சொல்றேன், என்னப்பா இப்படி சொல்ற, இன்னும் என்னென்னமே நீ பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மகன். அதுக்கு அப்பா சொல்றாரு, இனிமேல் என்னத்தை பெருசா பார்க்க போறண்டா மகனே, அதான் எல்லாமே பார்க்க வச்சிட்டியடா அப்படின்னு சொல்றாரு அப்பா. அதுக்கு மகன் சொல்றேன், இனிமேல் தாப்பா இன்னும் பெருசா பார்க்க போற அப்படின்றான். இது வரைக்கும் கூறு வீட்டுல தான்ப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இனிமேல் ஒரு பங்களா வீட்டுல நீ வாழ போற அப்படின்ற மகன். அப்பா சொல்றாரு, என்னடா மகனே இதெல்லாம் இப்போதைக்கு நடக்குமாடா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மகன் சொல்றேன், ஏப்பா நடக்காது, நாளைக்கே ஆரம்பிச்சிடலாமாப்பா அப்படின்றேன். அதே மாதிரி ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு ஒரு பங்களா கட்டி முடிச்சிட்டேன், அந்த பங்களாவில் அப்பாவும் அம்மாவும் தங்க வச்சுட்டேன். அதுக்கு மகன் சொல்றேன், ஏப்பா அப்பா கையை எதிர்பார்த்தா யாருக்குப்பா சந்தோஷம், மகன் வந்து அப்பாவுக்கு தாப்பா கொடுப்பணம் வைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மகன். சரிண்டு இந்த மகன் படிச்சு பெரிய ஆளாகி பேங்க் மேனேஜர் ஆகிட்டேன், பேங்க் மேனேஜர் ஆகி இவனு ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா அம்மா பொண்டாட்டி பிள்ளைண்டு சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்ந்திருக்கேன் இந்த பையன்.